பரத என்னும் ஊரினிலே ரோமாபுரி என்னும் இடத்தினிலே கோவில் கொண்ட தாய் மரியே சலேத்துமாமரியே சரணம் சரணம் அம்மா சரணம் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா நித்தம் என் நெஞ்சத்தின் நினைவெங்கிலும் நின் அன்பின் நிழலாடுதே அன்னையே சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா தந்தை மகன் தூயாமையானவரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இந்த நாள் என்று சொல்லும்போது நமது திருத்தலத்திற்கு ஒரு சிறப்பு நாள் பெருநாள் மகிழ்ச்சி தரும் நாள் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று கொடுக்க நமத்தியிலே வந்திருக்கக்கூடியவர் வரதராஜன்பேட்டை பங்கு உதவி பங்கு தந்தை அருள் திரு எடிசன் அடிகளார் நமத்தியிலே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாள் திருப்பலியை வாஞ்சையோடு அகமகிழ்வோடு நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கிற தந்தையை திருத்தலத்தின் சார்பாக அதிபர் தந்தையின் சார்பாக வருக வருக என்று சொல்லி நாம் கரவொளி எழுப்பி அவரை வரவேற்போம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளை குறித்து சிறப்பு உபயம் செய்திருக்கிற குடும்பத்தாரை குறிப்பாக திருத்தல வளர்ச்சி சம்பந்தமாக மாதா தொலைக்காட்சி சம்பந்தமாக உதவி செய்திருக்கிற திருத்தலத்திலிருந்து அந்த வளர்ச்சியை ஏறெடுக்கும்படியாக உதவி செய்திருக்கிற குடும்பத்தாருக்காக ஜெபிப்போம். பாண்டிச்சேரியை சார்ந்த திரு ஜோசப் இளவரசி குடும்பத்திலே மகளுக்கு மேரி ரேவதிக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைத்தமைக்கு நன்றியாகவும் சாத்திப்பட்டு திரு தாவீது குளோரியா பிள்ளைகள் சின்னப்பதாஸ் கிளமன் ராஜ் படிப்பில் குடும்ப காரியத்தில் கடன் தொல்லை நீங்க நல்லபடியாக வீடு கட்ட அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேகலத்தூர் பங்கு கச்சமங்கலம் ஆரோக்கியதாஸ் புனிதா ரோஸ் அவருக்கு குழந்தை வரம் கிடைக்க காட்டூர் ராமநாதபுரம் பங்கு தேவன்குடி ஆகினேஸ் கியூரி நல்ல உடல் உள்ள நலம் புத்தி சுவாதீனம் ஏதோ ஒரு மாற்றம் இல்லாதபடி மாதா ஆசிர்வதிக்க மேலும் தேவன்குடி அமுல்ராஜ் ஜெயந்தி அவருக்கு இந்த குடும்பத்திலே ஜெயந்திக்கு நிரந்தர வேலை கிடைக்க இனமாக புதூர் பங்கு பெருவளநல்லூர் ராஜா கண்ணு ஜெயமணி குடும்பத்திலே மகள் ஜெனிஃபருக்கு நல்ல திருமணம் நடைபெறுவதற்கு ஆயத்தம் கிடைத்ததற்கு நன்றியாக
திரு குழம்பியம் ஜான்சன் மனோன்மணி எப்சியா எட்வின். இந்த குடும்பத்திலே பிள்ளைகள் நன்றாக படிக்க குடும்ப காரியங்கள் அனுகூலமாக சிறப்பாக ஜெபிக்கப்படுகிறது. அருமையான அன்புள்ளங்களே, இந்த கருத்துக்களோடு திருப்பள்ளியில் வாசிக்கப்பட்ட கருத்துக்களும் நிறைவேற தூய்மையான உள்ளத்தை நாம் திருப்பள்ளிக்கு தகுதியாக்குவோம். அன்னை மரி முழுமையான அருள் வலம் நிறைந்தவர் என்று சொல்லி விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அத்தகைய அருள் வலம் நிறைந்தவராக வாழ்வதற்கு தகுதியாய் அவரிடத்தில் இருந்தது பரிசுத்தமான உள்ளம். அதே போல தாட்சியான அவருடைய இருப்பிடமாக இருந்தது. இந்த பரிசுத்தத்தையும் தாட்சியும் நாமும் திருப்பள்ளியின் வழியாக கொண்டு வாழ தகுதியற்ற நிலையில் நாம் இருந்தால் நம்முடைய நிலையை எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்தில் மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பள்ளி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவன் உம்முடைய வாக்கு கன்னிமரின் திருவயிற்றில் மெய்யாகவே மனிதராகிட திருவுளமானீ. எங்கள் மீட்பர் இறைவனும் மனிதனுமாயிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் அன்பின் நிறைவாகிய இறை இயல்பின் சாயலையும் தாங்க செய்தல்வீராக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரை நான் சொல்வதை கேளுங்கள், மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் உன் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம்.
என் கடவுளை உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தேன். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராகப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரது மாட்சியை நாங்கள் கண்டோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலீலேயாவில் உள்ள நாசரத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும், உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார், கரு இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில்
கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வுதரும் நம் ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. இறை இயேசில் மிகவும் பிரியமானவர்களே, புனித சல்லை தன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான நாள். சந்தோஷத்தோடு அன்னை மரியாளை பார்க்க வேண்டிய நாள். இன்று கடவுளுடைய தூதர் கபிரியேல் அன்னை மரியாளை சந்தித்து, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று மங்கள வார்த்தை சொன்ன அற்புதமான நாளை இன்று நாம் சிறப்பிக்க ஒன்று கூட இருக்கிறோம். இந்த திருவிழாவிற்கு பல பெயர்கள் உண்டு. முதன் முதலாக இந்த திருவிழாவை இயேசுவின் மனித அவதார பெருவிழா என்று தொடக்க காலத்தில் கொண்டாடினார்கள். பின்பு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிப்பு விழா என்று கொண்டாடினார்கள். அதன் பிறகு வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை கூறிய பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். இன்று அந்த பெருவிழாவை நாமும் சிறப்பாக கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே பல குடிசைகள் இருக்கின்றது. அந்த குடிசையில் உள்ள ஒவ்வொரு மக்களும் தினந்தோறும் வேலைக்கு சென்று கடினப்பட்டு உழைத்து அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பயணித்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த குடிசை பகுதியானது தீப்பற்றி எரிகிறது. ஒரு குடிசையிலிருந்து மறு குடிசைக்கு தீப்பற்றி அந்த பகுதி முழுவதுமே தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் எவ்வளவோ முயன்று பார்க்கிறார்கள். தண்ணீர் ஊற்றி பார்க்கிறார்கள். இன்னும் மண்ணை அள்ளி போட்டு பார்க்கிறார்கள். அந்த தீயை அணைக்க முடியவில்லை. அப்படி இருந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையிலே ஒரு வீட்டில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. அதை கண்டவர் அனைவரும் அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று பலர் முயற்சி செய்கிறார்கள். முதலில் அந்த ஊரினுடைய நாட்டாண்மை சென்று அந்த குழந்தையை காப்பாற்றி விடலாம் என்று சிறிது தூரம் சொல்கிறார். ஆனால் அந்த தீயின் தாக்கமானது அதிகமாக இருப்பதால் அவரால் உள்ளே செல்ல முடியவில்லை, வந்து விடுகிறார். பின்பு ஒரு இளைஞன் முயற்சி செய்து பார்க்கிறான். நான் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த வீட்டில் நுழைய பார்க்கிறான். பாதி தூரம் செல்கிறான். அதற்கு மேல் அவனால் சொல்ல முடியவில்லை, வெளியே வந்து விடுகிறான். ஒரு பெண்மணி வேகமாக அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று விரைவாக அந்த தீ பிடித்து எரிந்து கொண்டு இருக்கும் அந்த வீட்டிற்குள் சென்று அந்த குழந்தையை வாரி அணைத்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். வந்தவுடனேயே பலர் அவரிடம் கேட்கிறார்கள், உங்களால் மட்டும் எப்படி இது முடிந்தது? முதலில் நாட்டாமை பயன் சென்று பார்த்தால் போக முடியவில்லை, இதோ ஒரு இளைஞன் சென்று பார்த்தான் போக முடியவில்லை, உங்களால் மட்டும் எப்படி சென்று அந்த குழந்தையை காப்பாற்ற முடிந்தது என்று கேட்ட பொழுது அந்த தாய் இவ்வாறு பதில் கூறுகிறார், எனக்கென்று இருக்கும் ஒரே மகன் இவன்தான். ஆம் இறையேசில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக எதையும் செய்ய துணிந்தவராக இருப்பார். ஏன், தன்னுடைய உயிரையே துறந்து ஒரு குழந்தையை காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த தாயிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தாயை தான் இன்று நாம் நினைத்து இதோ இந்த சலைத்தன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். சலைத்தன்னையே, இதோ எங்களுடைய குடும்பத்திலே பல வகையான கஷ்டங்கள் இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்திலே பல வகையான வேதனைகள் இருக்கிறது, துன்பங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லது செய்ய நினைத்தால் எங்களை நல்லது செய்ய விடாமல் பிறர் எங்களுக்கு எதிராக குழிபறித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்ற கவலையானது எங்களை ஆட்டியிடுகிறது. இதோ திருமணமாகி இன்னும் பல வருடங்களாக
என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, இதோ அன்னையே உம் பாதத்தில் வந்திருக்கிறோம், எங்களை காப்பாற்றும் என்று வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்னை மரியாள் சொல்கிறார், இதோ இந்த இடத்தில் நான் உங்களுக்கு நலம் நல்குவேன் என்று. யாரெல்லாம் அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்து அன்னை மரியாளை அன்னை மரியாளுடைய சீடராக வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். இந்த திருவிழா நமக்கு பல உண்மைகளை எடுத்து கூறுகிறது. முதலாவதாக, கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார். நீ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மரத்தின் கனிகளையும் உண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த அன்பு கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். அதேபோலதான் வானதூதர் கபிரியலை அன்னை மரியாளிடம் அனுப்புகிறார், அன்னை மரியே, இதோ இந்த உலகத்தை படைத்த தேவன் உன்னுடைய கருவில் வந்து இந்த உலகத்திற்கு மனிதராக பிறக்கப் போகிறார், உம்முடைய பதில் என்ன என்று கேட்டபொழுது அந்த தாய், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஆம் என்று பதில் கூறியதனால், நம்மை படைத்த தேவன், நம்மை பேணி பாதுகாத்து வழி நடத்தும் தேவன், நமக்கு உறுதுணையாக இருக்கும் தேவன் மனிதராக அவதரிக்க அந்த ஆம் என்ற சொல்லானது நமக்கு மீட்பு வழங்கிற்று. இந்த திருவிழாவிலே நமக்கு மூன்று உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்று பணிந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நடந்தார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரையுமே கடவுள் தன்னுடைய சாயலில், தன்னுடைய பாவனையில் படைத்திருக்கிறார் என்பதை தான் தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் அழகாக கூறுகிறது. மனித சாயலிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று, கடவுளுடைய விருப்பத்தை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு விளக்குகிறது. இதைதான் புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6:38 படிக்கின்றோம், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே இவ்வுலகத்திற்கு வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். அதேபோலதான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப என்னுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஆம் என்று பதில் கூறி அந்த நேரம் முதல் கடைசி உயிர் விடும் வரை ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி அன்னை மரியாள் வாழ்ந்தார். 2வது பண்பு, அவர் தாழ்ச்சியோடு இருந்தார், தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். அதனால்தான் ஆண்டவர் அவரை தேடி வந்தார். அவர் எலிசபெத்து 6 மாத காலமாக கர்ப்பிணியாக இருப்பதை கேள்விப்பட்ட உடனேயே, நான் அவருக்கு சென்று உதவ வேண்டும், அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் நான் சென்று அவருக்கு உதவ வேண்டும், காரணம் அவர் என்ன செய்வாரோ, எப்படி நினைப்பாரோ என்ற பல கஷ்டத்தில் இருந்தவருக்கு ஓடோடி சென்று உதவி செய்கிறார். அதைதான் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1:33 பார்க்கிறோம். தாழ்நிலையில் இருப்போரை இறைவன் உயர்த்துகிறார். இந்த தாழ்ச்சி என்ற பண்பு நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் கடவுள் மத்தியிலே, கடவுளிடம் உயர்ந்த இடத்தை நாம் பிடிக்கிறோம், மக்கள் மத்தியிலே சிறந்தவராக கருதப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம் என்றால், நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், என்னிடம்தான் அனைவரும் வந்து கேட்க வேண்டும், நான் தான் படித்தவன், நான் தான் பெரியவன் என்ற சுயநலத்தில், ஆணவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அத்தகைய தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி தாழ்ச்சி என்ற நற்குணத்தை பெற்று வாழுவோம். 3வதாக, அன்னை மரியாள் பரிந்து பேசுபவராக இருக்கிறார். அன்னை மரியாளை கானாவூர் திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். அந்த கானாவூர் திருமணம் என்பது 1 வாரம் நடைபெறும். இந்த 1 வாரம் முழுவதுமே மணமக்களை வந்து மக்கள் பார்த்து அவர்களுக்கு ஆசீர் கூறிவிட்டு செல்வார்கள்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அந்த திருமணத்திலே திராட்சை ரசமானது தீர்ந்து போய்விடுகிறது. என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று அந்த திருமண வீட்டார் முழித்து கொண்டு இருக்கும் நேரத்திலே அன்னை மரியாள் அவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கிறார். தன்னுடைய மகனிடம் சென்று தன்னுடைய அந்த மக்களுக்காக உதவி கேட்டு நிற்கிறார். அவருடைய உதவியை இறைவன் அழகாக செய்கிறார். அங்கு தண்ணீரானது திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது. ஆம் இறையேசில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய திருவிழா நமக்கு இந்த மூன்று உண்மையை தான் உணர்த்துகிறது. ஒன்று, இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நாம் நடக்கிறோமா? இரண்டாவது, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்கிறோமா? பிறருக்காக ஜெபிக்கிறோமா? பிறருக்காக பரிந்து பேசுகிறோமா என்ற சிந்தனையோடு இன்றைய திருப்பலியில் பங்கெடுப்போம். அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் எங்கள் அன்பு தந்தையே இறைவன், உம் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திருச்சபை தனது தொடக்கம் என உணர்ந்து பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவோடு ஏற்று இத்திருவருள் சாதன கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது அன்பை சுவைத்து அனுபவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உமை ஆண்டவேர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதராக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரி விசுவாசத்தோடு செவிமடுத்தா தூய ஆவியின் இடலிடுதலால் அவர் கிறிஸ்துவை தம் திருவயிற்றில் அன்போடு சுமந்து கொண்டார். இறைவா, நீவீர் தொன்று தொட்டு
இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் உலகம் முழுவதன் எதிர்பார்ப்புகளையும் இமாபெரும் வரலாற்று நிகழ்ச்சியிலே சொல்லருக்கரிய முறையில் நிறைவேற்றினீ. கிறிஸ்து வழியாகவே உன் திருமகன் என்றும் நீ மகிழும் தூதரணிகளோடு எங்கள் குரலையும் சேர்த்து என்னாலும் பாடுவேதாவது.